ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த சங்கர ஜெயந்தி விசேஷமாக நடந்துட்டுருக்கு. ரொம்ப வருஷமாக நடந்துட்டுருக்கக்கூடிய இந்த சங்கர ஜெயந்தி, அந்த சங்கர ஜெயந்தி உற்சவத்தில் நம்ம பெரிவா அந்த தெய்வத்தின் குரல் அந்த இதில் பார்த்துட்டு இருந்தேன்னா தெரியும், ராமர் கிருஷ்ணர் இவாள்லாம் அவதாரம் பண்ணி எல்லா அசுரால்கிட்டேருந்தும் நம்மளை காப்பாற்றியிருக்கா. என்ன செய்தா இதுவா? ஆனால் அப்படிப்பட்ட அந்த ராமர் கிருஷ்ணர் இவாளுடைய ஜெயந்தி இல்லாமே பண்ண முடியுமா பண்ண முடியாதாங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. என்ன ஜனங்களுக்கு வந்து என்ன எடுத்தனாக்க, நாஸ்திகத்தில் கொஞ்சம் புத்தி ஜாஸ்தியாக போயிடுது. ஏன்னா ஆஸ்திகத்தில் வேதத்தில் நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சுது. அந்த வேதத்தில் இருக்கிற நம்பிக்கை குறையிறதுனால வைதிகமான விஷயங்கள்லேயும் நம்பிக்கை ரொம்ப குறையிறது. அப்படி குறையிறதுனால எப்படி பெரியவா இதெல்லாம் நடக்கும், அவளுடைய பூஜைகள் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறதான ஒரு பெரிய சந்தேகங்கள்லாம் இருந்துகிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் பகவான் பரமேஸ்வரன் என்ன பண்ணார்னாக்க, சங்கரரை அவதாரம் பண்ணி வைதிக தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதாக அவர் அவதாரம் பண்ணினார் அப்படின்னு ஆச்சாரியர் பகவத்கீதா பாஷ்யத்தில் முதல்ல இதை தான் எழுதுறார். அதாவது ரட்சிதேகி வைதிகே தர்மே சர்வோபி ரட்சித சாத். நம்மளுடைய பாரதிய தர்மம், இந்த சனாதன தர்மம் இருக்கே, வைதிக தர்மம் ரட்சிக்கப்பட்டால் இது எல்லாமே, அது விசேஷமாக ரொம்ப இதெல்லாம் சொல்லின்னு வரார். வைதிக தர்மத்தை எப்படி ரட்சிக்கிறது, என்னமா ரட்சிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப எடுத்து எடுப்புலேயே பகவத்கீதா பாஷ்யத்தினுடைய ஆரம்பத்திலேயே இன்ட்ரொடக்ஷன்லேயே வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த விஷயங்களை வைதிக தர்மத்தை எப்படி முதல்ல எடுக்கும்போதே எழுதுறார். லக்ஷணம்ங்கிறது தர்மம்ங்கிறது எப்படி அப்படின்னார். விவிதோகி தர்மஹா பிரவிற்த்தி லக்ஷணஹா நிவர்த்தி லக்ஷணஸ்ச அப்படின்னு சொல்லிட்டு இதே கேள்வி தான் விவேகானந்தரை ஃபாரினில் கேட்குறா. உங்களுக்கு வந்து எவ்வளவோ விதமான புஸ்தகங்கள் இருக்குது, ஒரு லைப்ரரி முழுக்க உங்களுடைய சேக்ரட் புக்ஸாக இருக்குது, பாக்கி பேருக்கெல்லாம் ஏதோ ஒரு புஸ்தகம் இருக்குது, அந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயத்தை என்னன்னு சொல்லிட முடியும். உங்ககிட்ட வந்து ஒரு லைப்ரரி முழுக்க உங்கள் புஸ்தகமாக இருக்குது, ஒவ்வொன்றுத்திலையும் எவ்வளவோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயங்களை வச்சுட்டு எசன்ஸாக, அதாவது இந்த சிருங்க கிராகிக்க அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, பிடிச்சபடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய விஷயம் தர்மம் என்ன, எசென்ஷியல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு விவேகானந்தரை பார்த்து கேட்குறா. சொல்லாமே பிரவிற்த்திஷ்ட நிவர்த்திஷ்ட அப்படின்னார். அதாவது நம்ம வாழ்க்கையில் கிரகஸ்தாசிரமத்தில் ஈடுபடுறோம் இல்லையா, கிரகஸ்தாசிரமத்தில் ஈடுபடுறதுங்கிறது கிரகஸ்த தர்மங்களில் சந்தோஷத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையை செய்கிறதுங்கிற ஒரு இது இல்லை. அதாவது இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இல்லை, அது வந்து நம்மளை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணி நம்மளை டெவலப் பண்ணி சித்தசுத்தியை டெவலப் பண்ணிட்டு சித்தசுத்தி மூலமாக நிவர்த்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு யாருக்கு பிறக்கும் போதே வைராக்கியம் பூர்ணமாக இருக்கோ அந்த மாதிரி வைராக்கியம் இருக்கிறவா எடுத்து எடுப்பிலேயே நிவர்த்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு பகவானுக்கு என்ன பண்ணலாம், பகவான் அடையிறதுக்கு முயற்சி செய்யலாம். அப்படி இல்லாதவா, அதாவது அந்த மாதிரி பிறக்கும் போதே வைராக்கியத்தோடு பிறக்காதவா, வைராக்கியத்தை டெவலப் பண்ணிக்க வேண்டியவா, பகவத் அனுகிரகத்தினால தங்களுடைய வைராக்கியத்தை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ வைராக்கியத்தை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக பகவத் அனுகிரகத்தினால முயற்சி பண்ணுறதுங்கிறது ஒரு விதம். வைராக்கியம் பூர்ணமாக இருக்கிறவா அந்த வைராக்கியத்தை பயன்படுத்திட்டு லைஃபை டெவலப் பண்ணிட்டு, அதாவது தங்களுடைய லைஃபினுடைய கோல் என்ன அப்படின்னு அந்த கோலை அடையிறதுங்கிறது ஒரு விதம். இது ரெண்டு தான் எசன்ஸ். அதனால் வாழ்க்கைங்கிறது எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும், உத்தமாசிரமம்னு சொல்லக்கூடிய சந்யாசாசிரமம், அதாவது ரெக்ளூஸ் ரெனன்சியேஷன்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வழியில் போகிறதா இருந்தாலும், இல்லை இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய லைஃப்பில் வாழ்க்கையில் நம்ம பாடுபடுறதா இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தாலும், ரெண்டுமே பகவானை நோக்கி தான் இருக்குது. ஒன்று பகவானை நோக்கி வேகமாக நடக்கிறது, இன்னொன்று பகவானை நோக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறது, அவ்வளோதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன, இதுதான் எசன்ஸ். பகவான் நம்மளுடைய கோல்,
அந்த பகவானை நம்ம எப்படி அடையிறோம் அப்படிங்கிறது அந்த மெத்தேடு. இந்த மெத்தேடு தான் வாழ்க்கை, அதை தான் எசென்ஷியலாக கொடுக்கறது அப்படின்னு விவேகானந்தர் சொன்னார். அதே விஷயந்தான் பகவத்கீதா பாஷ்யத்தினுடைய ஆச்சாரியர் பகவத்பாதருடைய பாஷ்யத்தில் முதல் பேராகிராஃப்லேயே அதை வச்சுன்னு கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் பேராகிராஃப் முழுக்க டெவலப் பண்ணி இந்த விஷயத்தை பகவத்கீதை எப்படி எடுத்துன்னு போகிறது அப்படிங்கிறதாக சொல்கிறார். ரெண்டு விஷயம், இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். பகவத்கீதைன்னு சொல்லலை, சாதாரணமாக வேதாந்தம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. முதல்ல வந்து என்ன பண்ணணும்னு சொன்னோம்னாக்க, வைராக்கியங்கிறத இன்கல்கேட் பண்ணணும் வாழ்க்கையில். நம்ம வைராக்கியத்தை டெவலப் பண்ணிக்கணும். வைராக்கியத்தை டெவலப் பண்ணிக்காத வரைக்கும் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், லைஃப்பில் நம்ம ஈடுபடுவோம், மேலே மேலே ஈடுபடுவோம், மேலே மேலே ஈடுபடுறதுனால அது வந்து அந்த ஈடுபாட்டினால கர்மாக்கள் ஏற்படுறது. அந்த கர்மாக்கள் நம்மளுக்கு சம்ஸ்காரங்களை கொடுக்க போகிறது. அந்த சம்ஸ்காரங்கள் மேலே மேலே இதுலேயே நம்மளை அழுத்த போகிறது. அந்த சம்ஸ்காரங்கள் இருக்கு இல்லையா, அது கர்மாவில் அழுத்த போகிறது. அந்த கர்மாவில் அழுத்தும் போது என்னாகும், நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப ஆசைகளுக்கு ஏற்ப கிடைக்கும் கிடைக்கல வேணும் வேண்டாம் இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்னு சொல்கிறோம் பாருங்கோ, ராகத்வேஷங்கள், இந்த ராகத்வேஷங்கள்லாம் ஏற்படுறது. ராகத்வேஷங்கள் ஏற்படும் போது சம்ஸ்காரங்களுக்கு ஏற்ப அதில் எப்படி டீல் பண்ணுறது, அதோடு எப்படி சம்மந்தப்படுறது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் ஏற்படுறது, மேலே மேலே அழுந்தின்றே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அழுந்தின்றே இருக்காமல் இருக்க நம்மளை டெவலப் பண்ணிக்க, அதாவது எவல்யூஷன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மளை நம்ம எவால்வ் பண்ணிக்கணும், மேலே போகணும். ஸோ அப்படி மேலே போகிறது அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது நம்மளை எவால்வ் பண்ணிக்கிறதுன்னு சொன்னோம்னா, இது எல்லாத்துலேயும் ஈடுபடாமல் தள்ளி நிற்கக்கூடிய ஆட்டிடியூடை டெவலப் பண்ணணும். எடுத்தெடுப்புலேயே டெவலப் பண்ண முடியாது. அதான் பகவத் இதுவாக சமர்ப்பணமாக ஈஸ்வரார்ப்பண புத்தின்னு சொல்கிறோம் பாருங்கோ, அந்த மாதிரி ஈஸ்வரார்ப்பண புத்தியாக நிஷ்காம கர்மானுஷ்டானம்னு எப்படி டெவலப் பண்ணிக்கிறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் பண்ணிக்கிறத பற்றி சாஸ்திரம் பேசுறது. அதனால் இந்த வைராக்கியத்தை டெவலப் பண்ணிக்கணுங்கிறது நம்மளுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நோக்கம். அந்த வைராக்கியத்தை எப்படி டெவலப், எல்லா சாஸ்திரங்களும் பல விஷயங்களை பேசினா கூட அவைகள் ஆத்மஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம், ஈஸ்வரஸ்வரூபம், ஈஸ்வர பக்தி அப்படின்னு பல விஷயங்களை பேசினா கூட கடைசியில் போய் எங்கே நிற்கும், வைராக்கியத்தை எப்படி இன்கல்கேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லித்தரதில் போய், அதை இன்கல்கேட் பண்ணுறதுல போய், அதை டெவலப் பண்ணுறதுல போய் நிற்கும். ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் டைரெக்டாக வைராக்கியத்தோடு சம்மந்தப்படுறதா ஆகிடும். இது ஒரு முக்கியமான விஷயம். அதோட கூட பட் வைராக்கியம் மட்டுமே எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தால் போகாது. வைராக்கியம் வந்து என்னாகுனா வெறும் வைராக்கியம் வைராக்கியம்னு சொல்லிட்டு இருந்தால் வரப்போகிறதில்ல. வைராக்கியங்கிறது எங்கேருந்து வரப்போகிறது, ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு வைராக்கியம் வரணும்னா அந்த வைராக்கியம் எப்படி வரணும், அந்த வைராக்கியம் வரணும்னா எந்த விஷயத்தில் வைராக்கியம் வரணுமோ அந்த விஷயம் நம்மளுக்கு உகந்ததல்ல, நம்மளுக்கு ஏற்றதல்ல, அதனால நம்மளுக்கு கெடுதல் தான் அப்படிங்கிற எண்ணம் வரணும். அதாவது அந்த விஷயத்தில் தோஷத்தை பார்க்கணும், தோஷ தரிசனம்னு பேர். அந்த தோஷ தரிசனம் இருந்தாக்க, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சுகர் வந்து மாத்திரைக்கோ இதுக்கெல்லாம் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறது, இல்லை பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது படுத்துறது ரொம்ப. அப்போ தப்பித்தவறி அவர் வந்து என்ன பண்ணுவார், டாக்டர் எதெல்லாம் தொடாதேன்னு சொன்னாரோ அந்த வஸ்துக்கள் கிட்ட போயிடுவாரோ. அவர் என்ன பண்ண போகிறார், சொன்னாக்க இது என் கண்ணாலேயே பார்க்கப்படாது, காதாலேயே கேட்கப்படாது. ஏன்னா எவ்வளவுதான் கண்ட்ரோலாக இருந்தாலுமே அவர் உடம்பு கண்ட்ரோலில் இல்லை. அவர் வந்து இந்திரியங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுட்டுருக்கார், புத்தியை கண்ட்ரோலில் வச்சுட்டுருக்கார், மருந்துகிருந்து எல்லாம் சகலமும் கரெக்டாக நேராக நேரத்துக்கு சாப்பிட்றார், நடக்கிறது எக்ஸசைஸ் என்னென்ன பண்ணணுமோ சகலமும் பண்ணுறார். அவ்வளவு பண்ணியும் என்ன ஆகிடுது, பூர்வ புண்ணிய வசத்தினால சுகர் அவர்கிட்ட ரொம்ப கொஞ்சம் ஆசையாக இருக்குது. அதனால் அது என்ன பண்ணுறது, என்ன பண்ணியும் அது கேட்க மாட்டேங்கிறது. அப்போ சரி ஏதோ போனால் போட்டோம் கொஞ்சம் நம்ம அப்படி இது பகவத் பிரசாதம் அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பண்ணுவாரோ, கிட்டேயே போகிறது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு இது உடம்புக்கு ஒத்துக்கல, சொன்னதை கேட்கல, நம்மளுக்கு ப்ராப்ளம் பண்ணுறது அப்படிங்கிற தோஷ தரிசனம் எப்போ வந்துடுத்தோ, அந்த தோஷ தரிசனம் வந்துடுத்துனா என்ன பண்ண போகிறதில்ல, தப்பி தவறி கூட அந்த பக்கம் நம்ம போக போகிறதில்ல. அதனால் புதுசாக ப்ராப்ளம் வந்ததுன்னா யார் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு. அந்த தோஷ தரிசனம் வரணும்னா என்ன பண்ணணும், எடுத்தெடுப்பில் தோஷ தரிசனம் வந்துடாது. அவ்வளோ பேருக்குமா டயபெட்டிக் இருக்க போகிறது தோஷ தரிசனம் வரத்துக்கு, இல்லை வேறு ஏதாவது வியாதி வரப்போகிறதா, அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்போ தோஷ தரிசனம் எங்கேருந்து வரும் அப்படின்னார், தத்துவஜானத்திலேருந்து வரும். தத்துவஜானனா உடனே அகம் அம்பிர்மாஸ்மி அப்படின்னு ஆத்ம தத்துவ ஜானம்னு சொல்லலை. எந்த ஒரு வஸ்துவை பற்றும்
அந்த வஸ்து எப்படிப்பட்ட வஸ்து, என்ன மாதிரி வஸ்து, அதனுடைய சுரூபம் என்ன அப்படின்னு அந்த வஸ்துவை பற்றின ஒரு ஞானம் நம்மளுக்கு வேணும். அதாவது ஒரு ஒரு மனுஷன் நான் உங்களுக்கு வந்து ஏதோ லோன் தரேன், இல்லை நான் உங்களுக்கு வட்டிக்கு நிறைய வட்டி தரேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறான். நம்ம என்ன பண்ணுறோம், அவன் தரேன்னு சொன்னால் கூட சட்டுன்னு ஆஹா பரவாயில்லையேன்னு நம்ம போய்டுறது இல்லை. அவன் வந்து ரிலையபிள் பர்சனாக அவனை டிபெண்ட் பண்ணலாமா, அவன் சொல்கிறத கேட்கலாமா, ஒரு ரெண்டு பேர் நாலு பேர்ட்டு நம்ம விசாரித்து இது, அதாவது இது வந்து என்னாகும், இவன் கொடுக்குற பணம் ப்ராப்பரான முறையில் இன்வெஸ்ட் பண்ணி நாளைக்கு இவன் ப்ராப்ளத்தில் மாட்டின்னான்னா நம்மளும் மாட்டிக்க வேண்டியிருக்குமேன்னு ஒரு பயம் வரதா இல்லையா? அதுவும் இந்த காலத்தில் என்ன எடுத்து கண்ணாபின்னான்ற ப்ராப்ளங்கள்லாம் வேறு இருக்குது. ஸோ அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நாலு வாட்டின்னு யோசிக்கிறோமா இல்லையா? ஸோ அப்போ என்ன இருது, அந்த வஸ்துவை பற்றின வாஸ்தவமான ஞானம், அதாவது அது வந்து நம்மளுக்கு ஏற்றதா ஒத்துக்கக்கூடியதான ஒரு ஞானம். அந்த ஞானம் வந்ததுன்னா அது துஷ்டமான வஸ்துவா அதுஷ்டமான வஸ்துவா அப்படின்ற ஞானம். துஷ்டமான வஸ்துன்னு தெரிஞ்சு கொடுத்துன்னா வாண்டாம் அப்படின்னு தள்ளுறோம். ப்ராப்ளம் என்னன்னாக்க நிறைய பேர் தள்ளுறதுக்கு தயாராக இல்லை. ரொம்ப ப்ராப்ளம்னா தான் தள்ளுறமே ஒழிய சுமார் ப்ராப்ளம்னா மேனேஜ் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்குது இல்லையா, அது ஒரு தலைவலி. ஸோ இந்த தலைவலிகள்லாம் இருக்கக்கூடாது. வாஸ்தவமான தத்துவ ஜானம், அதாவது அந்த வஸ்துவை பற்றின சுரூபம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டுலாம் சாஸ்திரங்கள் அதையும் சேர்த்து பேசுறது. ஸோ பல விஷயங்களை பற்றி சாஸ்திரங்கள் பேசுறது, அதாவது வைராக்கியம்னா டைரெக்டாக வைராக்கியத்தை பற்றி மட்டும் சொல்லிட்டு இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு பஞ்சாக்னி வித்தியன்னு ஒன்று பார்க்குறோம், சாந்தோக்கியத்தில் பிருகதாரண்யத்துலாம் வருது. அந்த பஞ்சாக்னி வித்யங்கிறது என்ன பண்ணுறது, ஒரு ஜீவன் அவனுடைய யாத்திரை எப்படி இருக்குது. லோகத்தில் நம்ம ஜீவ யாத்திரையை பற்றி பேசுகிறோம், ஆனால் இந்த சரீரத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கேருந்து அவன் வரான், எப்படி வரான், இந்த சரீரம் முடிஞ்சா விட்டு சரீர சம்பந்தம் போனா விட்டு எங்கே போகிறான், எப்படி போகிறான், ஸோ இன்னொரு லோகத்துக்கு அவன் எப்படி போகிறான், எப்போ போகிறான், இன்னொரு லோகத்திலேருந்து இங்கே எப்போ வரான், எப்படி வரான், என்னமா வரான். ஸோ அவன் வந்து ஒரு அம்மாவோட வயிற்றுக்குள்ளே போகும்போது அங்கே என்னெல்லாம் நடக்கிறது அப்படின்னு ஒரு காஸ்மிக் லெவல் யாத்திரை. நம்ம யாத்திரைனா இங்கு இந்த ஊரில் வந்து ஒரு பில்கிரிமேஜ், அதாவது தீர்த்த யாத்திரை போகிறோம், இல்லை க்ஷேத்திராட்டனம் போகிறோம், இங்கே வந்து பிக்னிக் போகிறோம், என்னெல்லாமோ பண்ணுறோம். அவள் என்ன பண்ணுறா, அதாவது நம்ம பாஷையில் சொல்கிறதா இருந்தால் இங்கே பிளேன் ஜாமெட்ரின்னு சொல்லுவோம் பாருங்கோ, நம்ம அந்த பூமியில் வந்து அந்த சர்ஃபேஸ் லெவல்லையே நம்ம யாத்திரை பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து வர்டிகல் யாத்திரை, இங்கேருந்து மேலேயும் கீழியுமா, அதாவது பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம்னு சொர்க்காதி லோகங்களுக்கு போகிறது, இல்லை கீழே போகிறது அத்தல வித்தலன்னு. ஸோ இந்த மாதிரி வர்டிகல் லெவலில் பண்ணக்கூடிய யாத்திரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பஞ்சாக்னி வித்தியே பேசுறது. அந்த வித்தியை பேசும்போது ஆச்சாரியர் என்ன எழுதுறார், ததோ துர்நிஷ் பிரபத தரம், அதாவது இந்த யாத்திரைங்கிறது சர்வசாதாரணமான யாத்திரை இல்லை, ஏதோ ஒரு டிக்கெட்டை வாங்கினோம், ஒரு ட்ரெயினில் ஏறினோம், ஒரு ஸ்டேஷனில் போய் இறங்கினோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இறங்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா எந்த ஸ்டேஷனுக்கு நம்ம வரணுமோ அந்த ஸ்டேஷனில் ரிசீவ் பண்ணுறவா தயாராக இருக்கணும், ரிசீவ் பண்ணுறவா தயாராக இல்லைன்னா வண்டி ஸ்டேஷனை மிஸ் பண்ணிடும், ஆனால் கண்ட ஸ்டேஷன்லையும் இறங்க முடியாது. நம்மளுக்கு எந்த ஸ்டேஷனுக்கு டிக்கெட் இருக்கோ அந்த டிக்கெட்டில் கரெக்டாக அந்த ஸ்டேஷனில் இறங்குற வரைக்கும் வண்டியிலேயே சுற்றின் இருப்போம், அதுதான் பஞ்சாக்னி வித்தியை. அந்த ஸ்டேஷனில் இறங்குற வரைக்கும் நம்ம வண்டியிலேயே சுற்றின் இருப்போம். அப்போ இந்த மாதிரி சுத்தாமல் இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும், எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பாருங்கோ அப்படின்னு அந்த விஷயத்தை பற்றி பேசி வைராக்கியத்தை நம்மளுக்கு எடுத்து சொல்கிறார். வைராக்கியத்தை இந்த மாதிரி அந்த உபனிஷத் பேசுறது. இப்போ யாத்திரையை பற்றியும் பேசுறது, கர்மாவை பற்றியும் பேசுறது, சம்ஸ்காரங்களை பற்றியும் பேசுறது. அந்த ஞானங்கள்லாம் நம்மளுக்கு வருது. அந்த ஞானத்தை ப்ரெசன்ட் பண்ணும் பொழுதே அந்த ஞானத்தோட கூடவே வைராக்கியமும், இந்த ஞானத்தினால வைராக்கியமும் வரணும்னு சொல்கிறது இல்லையா, ஸோ வைராக்கியமும் நம்மளுக்கு அதை பற்றி ஏற்படுறது. ஸோ சைமல்டேனியஸாக விஷய ஞானங்களும் வருது, வைராக்கியம் எப்படி வருதுன்னு சொல்கிறது இல்லையா, அதுதான் முக்கியம் அந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல என்ன வருதுன்னா, இப்போ வந்து ஸ்வயஞ்சோதி இல்லை ஸ்வயஞ்சோதி பிராமணம் அப்படின்னு இந்த இதை பற்றி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம யாரு, சாதாரணமாக நம்மளுக்கு ஒரு டவுட் வருது, நம்ம யாரு எப்படிப்பட்டவா அப்படின்ட்டு நம்ம நம்மளை நல்லா தெரியும்னு நினச்சிட்டு இருக்கோம், நினச்சிருந்து நம்ம பாட்டுக்கும் ப்ரொசீட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறது, உபனிஷத் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதாக சொல்கிறது. இப்போ லோகத்தில் ரெண்டு வஸ்துக்கள், அதாவது ஜட வஸ்து சேத்தன வஸ்து. சேத்தன வஸ்து அப்படின்னு சொன்னோம்னா அறிவுள்ள, அதாவது அறிவு இருக்கக்கூடிய, தனக்கு பசிக்கிறது
அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. தனக்கு பசிக்க, அதாவது சாதாரணமாக சொல்லும்போது ஆஹார நித்ரா பய மைதுனானி அப்படின்பா. அதாவது பசிக்கிறதுன்னா சாப்பிடணும்னு தெரியும், தனக்கு எது சாப்பாடு எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது தெரியும். அதாவது பசிச்சுது, தனக்கு உடம்புக்கு தெம்பு வேணும் அப்படின்னா பசிக்கிறது, தெம்பு வேணும், சாப்பிடணும், எது சாப்பாடுங்கிறது தெரியறது ஆகாரம். அதுக்கப்புறம் ரெஸ்ட் வேணும்னு தெரியும், எப்போ ரெஸ்ட் எடுத்துக்கணும், எப்படி ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு தெரியும் நித்ரா. அதுக்கப்புறம் இனப்பெருக்கம் மைதுனம்னு சொல்லுவோம். அப்புறம் பயம், தன்னை காப்பாற்றிக்கணும். இந்த நாளும் எல்லா ஜீவ ஜந்துக்களுக்கும் தேவர்கள் முதற்கொண்டு, தேவர்கள் என்ன ஆகுனாக்கா அந்த மைதுனம் இனப்பெருக்கம்ங்கிறது இருக்காது, அவ்வளோதான். ஆகார நித்ரா பயங்கிறது என்ன, இப்போ ராவண கும்பகர்ணாதிகள் வந்தாக்க பயந்து போய் அவளும் ஓடி போய் என்ன பண்ணுறா, பிரம்மா விஷ்ணு சிவன் யாரையாவது பார்த்து எங்களை காப்பாற்றுங்கிறா இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணினா தான், யாக யஜ்ஞாதிகள் பண்ணால் தான் அவளுக்கு ஒழுங்குற ஹவிர்பாகம் கிடைக்கிறது. ஸோ இந்த ஆகாரங்கிறதும் பயங்கிறதும் டெஃபினட்டாக அவளுக்கும் இருக்குது, இல்லாமல் இல்லை. நித்ராங்கிறது அவளுக்கு தேவையில்லை, என்ன அவள் கலப்படைய போகிறது இல்லை. மைதுனம்ங்கிறது வந்து அந்த ஊரில் எப்படின்னு சொன்னோம்னாக்கா, நம்ம இங்கே யாக யஜ்ஞாதிகள் பண்ணினா அதான் ஆஜான தேவாள் கர்ம தேவாள்லாம் சொல்கிறோம் பாருங்கோ, உபாசனைகள்லாம் பண்ணினாக்க தேவலோகம் ஆரம்பிக்கும் போதே தேவாலாம் பிறந்துடலாம். ஸோ தேவலோகம் ஆரம்பிக்கும் போதே தேவாலா யார் பிறந்து அங்கேயே இருக்காளோ, ஆதிகாரிக புருஷாலாக யார் இருக்காளோ அவள்லாம் ஆஜான தேவாள். யார் வந்து இந்த லோகத்தில் கர்மா பண்ணி தங்களுடைய காலம் முடிஞ்சா விட்டு போகும்போது அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுறா, தேவர்களாக ஆறாளோ அவள்லாம் கர்ம தேவாள். அதுக்கு கீழே இருக்கிறவாள் மனுஷ கந்தர்வாள், தேவ கந்தர்வாள், இந்த மாதிரி பலவிதமான தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான ஜாதி விசேஷங்கள் அவள் எல்லாரும் இருக்கா, இப்படிப்பட்ட தேவதைகள்லாம் இருக்கா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அவளுக்கு வந்து என்னாகும்னா, அந்த ஊர்லேயே அதாவது இப்போ கேபிட்டல் சிட்டின்னா நம்ம என்ன பண்ணோன்னா, ஒருத்தர் போனால் பர்மனெண்ட்டாக அங்கேயே செட்டில் பண்ணிடுறா, இங்கே செட்டில் ஆக முடியாது. புதுசாக அங்கேருந்து அப்பப்போ மைக்ரேட் ஆகி போய்க்கலாமே ஒழிய போனவா இருக்க முடியாது. போனவா அவள் பீரியட் முடிஞ்சதுன்னா ரிட்டையர் ஆயிடுச்சுன்னா அந்த ஊர் விட்டு வெளில கிளம்பணும், அந்த மாதிரி தான். அந்த மாதிரி இதுதான் இங்கே. ஸோ தட் கேபிட்டல் சிட்டி வந்து எப்போவுமே ஓவர்ஃப்ளோ ஆகாது. அதாவது மைக்ரேட் ஆனவா எல்லாரும் நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஸாக கேபிட்டலில் ஆக முடியாது. ஸோ தேவலோகத்தை கேபிட்டல்னு வச்சுட்டேன்னா அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்கோ. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் எல்லா ஜீவஜந்துக்களுக்கும் காமனாக இருக்குது. அந்த ஜீவஜந்துக்களுக்கு காமனாக இருக்கும்போது மனுஷியாளுக்கு கொஞ்சம் அதிலேருந்து டிஃபராகுது, பாக்கி ஜீவ ஜந்துக்கள்லேருந்து மனுஷியாளுக்கு கொஞ்சம் டிஃபராகுது. என்ன டிஃபராகுதுன்னா, எல்லா ஜீவஜந்துக்களும் தங்களுடைய சரீரத்தினுடைய தேவை என்னவோ அந்த சரீரத்தினுடைய தேவையை தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஆகார நித்ரா பய மைதுனானின்னு நான் இப்போ சொன்ன பாருங்க, சரீரத்தினுடைய தேவையை தெரிஞ்சுக்கிற சக்தியும் அந்த சரீரத்தினுடைய தேவையை நிறைவேற்றிக்கிற சக்தியும் அதுகளுக்கு இருக்குது. எக்ஸ்ட்ராவாக சில சக்திகளும் இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது எல்லாமே ஒரு மாதிரி, ஏன்னா அதுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகிட்டே இருக்க போகிறது. எல்லா ஜந்துக்களும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி எப்போவுமே இருந்துட்டு இருக்க போகிறது இல்லை. அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்கோ, இப்போ டார்வின் சொன்ன மாதிரி அந்த குரங்குகள்லாம் மனுஷனாக எடுத்துன்னு வரவே முடியாது இல்லையா. ஸோ அதெல்லாம் மனுஷனாக இருந்தா இருந்தாக்கா அதுக்குள்ளே ஏதோ ஒரு லெவலில் எவால்வ் ஆகணும்னு ஒத்துக்கணும். ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகிட்டுருக்கு, புரிஞ்சுட்டுருக்கு. அதாவது எது, அதாவது நம்மளுடைய வாழ்க்கை தரம் டெவலப் ஆகும்போது நம்மளோட டீல் பண்ணுற அந்த மிருகங்களுடைய வாழ்க்கை தரமும் என்ன பண்ணோம், நம்மளை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கற்றுன்றுவோம் இல்லையா. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் கற்றுக்கிறது எவால்வ் ஆகுது, அது இருக்கட்டும், அது தானாக வரப்போகிறது. ஆனால் பேசிக்காக அந்த மிருகங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய தன்மை என்னன்னாக்க, இந்த சரீரத்தினுடைய தர்மம் என்னவோ அந்த தர்மத்தை புரிஞ்சுக்கிற சக்தியும் அந்த தர்மத்துக்காக இயல்பாக நடந்துக்கிற சக்தியும் தான் இருக்கே ஒழிய விசேஷமான சக்தின்னு எதுவும் அதுகளுக்கு கிடையாது. அதனால தான் அதுகளை பற்றி சொல்லும்போது என்ன பண்ணுவான்னா, இப்போ நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, லிங்குவிஸ்டிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட், அதான் மொழியியல்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் லாங்குவேஜ் எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பேசணுன்னாக்க, நம்மளுக்கெல்லாம் வந்து வாத்தியார் வந்து ஸ்கூலில் சொல்லித்தரணும், இல்லை ஆற்றுல அப்பா அம்மா நம்மளுக்கு சொல்லித்தரணும். சொல்லி கொடுத்தா தான் நம்மளுக்கு புரியறது, நம்மளால் என்ன பேசணும், எப்படி பேசணும், எதை பேசணும், நம்மளை சுற்றி இருக்கிறவா எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சுட்டு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறதெல்லாம் வச்சுட்டு நம்மளுக்கு சொல்லித்தரணும். ஆனால் மிருகங்களுக்கு வந்து சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை, அதுகள் இயல்பாகவே என்ன பண்ணும், பிறக்கும்பொழுதே எந்தெந்த சூழ்நிலைகளுக்கு எப்படி கத்தணும் அப்படின்னு அது தெரியும். அது கத்தும்போது அடுத்த மிருகம் அதை புரிஞ்சுக்கிறது. ஸோ இதை வந்து ஜெனட்டிக் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவாள், மிருகங்களுடைய கால் சிஸ்டம், அதுகளுடைய பேச்சு இருக்கு பாருங்கோ, கம்யூனிகேஷன், அது இயல்பிலேயே பிறக்கும் போதே வருது. நம்மளுக்கு கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன், அதாவது சொல்லி கொடுத்து வருது. ஏன்னா நம்மளுடைய பாஷை வந்து என்னாகும், ஆர்டிகுலேட், நம்மளுக்கு வந்து மிருகங்களுக்கு தானாக சத்தம் தானாக வரப்போகிறது, நம்ம போடுற சத்தம் தானாக இல்லை. ஸோ இந்த இடத்துல தான் எசென்ஷியலாக ஒரு டிஃபரன்ஸ் வந்து
மனுஷாளுக்கும் அந்த மிருகங்களுக்கும் ஏற்பட்டு போகிறது. அது ஏன் ஏற்பட்டது, எப்போ ஏற்பட்டதுங்கிறது அது தனி சப்ஜெக்ட், வேறு விஷயம். ஆனால் ஏற்பட்டு போகிறது. அதாவது நம்மளுக்கு நம்மளை புரிஞ்சுக்கிற சக்தி அப்படிங்கிறது செல்ஃப் காக்னிஷன் இருக்குது பாருங்கோ, அந்த செல்ஃப் காக்னிஷனுங்கிறது நம்மளுக்கு ஏற்படுறது. அந்த செல்ஃப் காக்னிஷன் ஏற்படும் பொழுது அந்த செல்ஃப் காக்னிஷன் அடுத்தது அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற, அதாவது நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால் நான் என்ன தெரிஞ்சுக்கிறேங்கிறது எங்கேருந்து எப்போ எப்படி வருது, நான் எப்படி என்ன தெரிஞ்சுக்கிறேன். இப்போ மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி என்ன, சரீரத்தையே தான் அதுகள் தான்னு நினைக்கிறது. நம்மளும் நம்ம என்ன பண்ணுறோம், சரீரத்தையே நாம்பன்னு நினச்சோம்னாக்க அந்த லெவல்லேருந்து நம்ம இன்னும் எவால்வ் ஆகலேன்னு அர்த்தம். மிருகங்களுக்கு சரீரத்தை தான் தான் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய சக்தி இருக்குது, நம்மளுக்கும் அந்த சக்தி தான், நம்மளும் அதை தான் நினச்சிட்டு இருக்கோம், சரீரத்தையே தான்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்போ வாஸ்தவத்தில் தான்னா யாரு, நான் என்னை எப்படி உணர்றது, எப்போ உணர்றது அப்படிங்கிறது எசன்ஷியலாக ஒரு விஷயம். இது ஒரு முக்கியமான விஷயம். பலவிதமான தேடுதல்கள் வாழ்க்கையில் என்ன ஆகுனா நம்ம தேடிகிட்டே இருக்கோம். எந்த ஆன்சர் கிடைச்சா நம்ம நிறுத்த போகிறோமோ, எந்த ஆன்சருக்கு அப்புறம், இதை சாதாரணமாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும், சுலபமாக ஃபாலோ பண்ணலாம். ஒருத்தன் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கான், வேலைக்கு சேர்ந்தவுடனே என்ன பண்ணுறான், வேலைக்கு சேர்ந்தவுடனே முதல்ல அவன் செய்ய வேண்டிய காரியம் லீவ் பண்ணணும். லீவ் லெட்டர் எப்படி எழுதுறது, எப்படி எழுதினா அவனுக்கு லீவ் அப்ரூவ் ஆகும் அப்படின்னு என்ன பண்ணுறான், சீனியரை போய் கேட்குறான். சீனியர் வந்து என்ன பண்ணுறார், லீவ் லெட்டர் எழுதி தரார். அந்த லீவ் லெட்டரை மாடலாக வச்சுட்டு ரெகுலராக எழுதுகிறான். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அந்த லீவ் லெட்டரை கொண்டு போய் கொடுத்துட போகிறதில்ல, அவன் சீனியர்கிட்ட காமிச்சு கரெக்டாக கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்கிறான். செக் பண்ணிட்டு ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆகுது, இனிமே போய் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற தேவையில்லை, நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது பாருங்கோ. அந்த கான்ஃபிடென்ஸ் வரும்போது அவன் டெவலப் ஆகிட்டான் இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையுமே கான்ஃபிடென்ஸ், எப்போ நம்ம கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணிக்கிறோம், எப்படி டெவலப் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி தான். இதை பற்றி சொல்லிகிட்டு இருப்பா இந்த ராஜா ஒரு பாகவத கதையை பற்றி சொல்லுவார். ஒரு பெரியவர் வந்து என்ன பண்ணாரான்னாக்க, நான் பாகவதம் சொல்கிறேன், ஏன்னா அவருக்கு கொஞ்சம் பண வசதி தேவையாக இருந்தது. ராஜாவை பார்த்து நான் ராஜாகிட்ட பாகவதம் சொன்னாக்க ராஜா ஏதாவது சம்பாதனை பண்ணுவான் அப்படின்னு ராஜாகிட்ட போனார். ராஜா சொன்னார், நீங்கள் பாகவதம் என்ன வாசிச்சிருக்கேளா அப்படின்னா, வாசிச்சிருக்கேன் அப்படின்னார். இல்லை நீங்கள் இன்னொரு வாட்டி பார்த்துன்னு வாங்க நான்ண்ணா அப்படின்னுட்டான். சரின்னு ரெண்டாவது வாட்டியும் பார்த்துன்னு போனார். ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் பார்த்து, ரெண்டு மூணு வாட்டி நான் ராஜாட்ட பார்க்குறேன் அப்படின்னு போது நீங்கள் பார்த்துன்னு வாங்க, பார்த்துட்டு வந்துட்டு சொல்லுங்க, பார்த்துட்டு வந்துட்டு சொல்லுங்கன்னு அவன் திருப்பி அனுப்பிச்சிட்டான். நாலஞ்சு வாட்டி ஆகிடுத்து. அப்புறம் அவர் வரவே இல்லை. என்னடா அவர் வரவே இல்லையா அப்படின்னு அவரை போய் பார்த்தான். ராஜா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் சொன்னது புரிஞ்சுது, நீங்கள் பாகவதம், அதாவது பாகவதம் வாசிக்கிறதுங்கிறதுனுடைய முக்கியமான விஷயம் என்ன, பாகவதம் வாசித்தா அந்த பாகவதத்தினுடைய சம்ஸ்காரம், பகவத் பக்தி தான் முக்கியம். வெறும் பணம் இல்லை, பாகவதத்து வந்து பணத்துக்காக பண்ணலை, பணத்துக்காக பண்ணப்படாது, இங்கே இந்த மாதிரி பண்ணப்படாதுங்கிற எண்ணம் நம்மளுக்கு வரணும், அந்த பக்தி வரணும். இவர் என்ன பண்ணார், பாகவதத்தை வச்சுட்டு சம்பாதிக்கலான்னு போகிறார். இப்படிப்பட்ட எண்ணத்தோடு இவர் போனார்னா நம்மளுக்கு எந்த மாதிரி, கேட்குறவாளுக்கு என்ன பக்தி இருக்கும், கேட்குறவாளுக்கு அதில் என்ன பக்தி வரும், அதனால் உங்களுக்கு அந்த சம்ஸ்காரம் ஏற்பட்டு தான் பாருங்கோன்னு ராஜா ரெண்டு மூணு வாட்டி அனுப்புகிறான். படிக்கிறார், படிக்க 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 அவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுறது. கடைசியில் பாகவதம் என்ன எடுத்து, பாகவதங்கிறது பக்திக்காகத்தானே தவிர இது பணம் சம்பாதிக்கிற வழி இல்லைங்கிற எண்ணம் வரும்போது ராஜாவை போய் பார்க்கல. இப்போ நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்றான். இப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி பணத்துக்காக சொல்லணுங்கிற எண்ணம் இல்லை, ஒன்றுன்னா நான் பாராயணம் பண்ணிட்டுருக்கேன் வந்து கேளு அப்படின்னு என்ன பண்ணிட்டார், ராஜாவை பார்த்து நீ ஒன்றுந்தான் இங்கே வந்து கேளு, நான் உனக்கு அங்கே அரண்மனையில் வந்து உனக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் இப்போ இல்லை அப்படின்னுட்டார். அதாவது ராஜாவையே ராஜாட்ட பக்தி சிரத்தியாக போய் நின்று சொல்லணும்னு நினச்சவர், ராஜாவையே துச்சமாக நினச்சி பகவான் போகிறோம்னு நினைக்கக்கூடிய அளவு இருக்குது பாருங்கோ. அந்த டெவலப்மெண்ட், அந்த எவல்யூஷன் வரணும் இல்லையா. அப்போ அந்த எவல்யூஷன் வரும்பொழுது நம்ம பாகவதம் படித்ததனுடைய அடையாளம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒரு தேடுதல் இருக்குது பார்த்தீங்களா, அது எது தேடுதல். அப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய தேடுதலும் என்னவாக இருக்கும் அப்படின்னார், அல்டிமேட் சர்ச் அப்படின்னு சொல்கிறோம். எங்கே போய் நிற்கும்னாக்க சச்சிதானந்தம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கோம், சாதாரணமாக சொல்லுவோம், இப்போல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், முன்னாடி இருக்கும், முன்னாடி நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது என்ன பண்ணுவா, ஸ்கூலை விட்டு போகும்போது ரொம்ப டைமாக இருக்கும், கையில் ஏதோ அஞ்சு பைசா பத்து பைசா இருக்கும், அதை வச்சுன்னு வேர்க்கலை வாங்கி சாப்பிட்டுருப்போம், வாங்கி நடந்து போயிட்டே இருக்கும். வேர்க்கலை முடிச்சாச்சு, வேர்க்கலை முடிச்சாச்சுன்னு அந்த பேப்பரை கசிக்கி தூக்கி போட்டுற போகிறோமோ, அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்குன்னு பார்க்கலாம் படிக்கலாம்னு தோணும் இல்லையா. அந்த மாதிரி எந்த ஒரு பேப்பராக இருந்தாலும் அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்குன்னு படிக்கணும்னா என்ன அர்த்தம், எது ஒன்றுத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற நாவல் நம்மளுக்கு ஏற்பட்டுட்டே இருக்குது. ஸோ எது ஒன்றுத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் நம்மளுக்கு ஏற்படுறது பார்த்தீங்களா,
அந்த ஆவல் ஒரு பிரமாணத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறது. இந்த ஆவலை தான் தூண்டிவிட்டு ஸ்வேதகேதுவுக்கு தத்துவமசிங்கிற உபதேசத்தை ஆருணி பண்ணுறார். அதாவது ஸ்வேதகேது நல்லா தைரியமாக வந்துட்டான் இல்லையா, எதை தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாங்கிற ஒரு ஞானம் இருக்கோ அது உனக்கு கிடச்சி விடுதா. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஞானம் இருக்குது, அந்த ஆவல் இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், எது ஒன்றுத்தையும் தெரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கா இல்லையா? அக்கம் பக்கத்தில் யாராவது ரெண்டு பேர் பேசியிருந்தா கூட நம்மளுக்கு சம்மந்தம் இல்லைன்னா கூட அவள் என்ன பேசின்ட்டுருக்கா அப்படி ஒட்டு கேட்குறோம்னு இல்லை, அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சுக்கணும், எது ஒன்றும் தெரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது பாருங்கோ. சம்டைம்ஸ் இதுவே நம்மளை ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விடலாம், அது வேறு விஷயம், இருந்தாலும் அந்த ஆவல். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து என்னாகும், சரீரத்துக்கு ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஆவல், ஆனந்தம். ஸோ சச்சிதானந்தம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேடுதல். இந்த தேடுதலில் இப்போ ஞானம்னு சொன்ன பாருங்கோ, அந்த சித்து ஞானம்னு சொல்கிறேன் இல்லையா, அதை பற்றி தான். அது ஞானம்னா என்ன, வாஸ்தவமான ஞானம்னா, நான் இப்போ வந்து பிரம்ம ஞானம் அதை பற்றி பேசலை, ஞானம்ங்கிறது எது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதாவது எதை ஞானம்னு சொல்கிறது அப்படின்றது கேள்வி. இப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா எது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வருது இல்லையா, இந்த ப்ராப்ளம் தான். இது உபநிஷத்தில் பல ப்ராப்ளங்கள். இப்போ ஸ்வேதகேதுட்ட வந்து எதை தெரிஞ்சுனா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க நீ அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னார். கேனோ உபநிஷத்து என்ன பண்ணுறது, கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹா கேன பிராண பிரதமம் அப்படின்னு, எதுனால எது வந்து எல்லாத்தையும் தூண்டுறது, நம்மளை வேலை செய்யும்படி தூண்டுறது எது அப்படிங்கிறது தெரிஞ்சுண்டியா அப்படின்னு கேனோபனிஷத் கேட்கறது. கட்டோபனிஷத் தர்மம் என்ன பண்ணார், அந்நியத்திர தர்மாத் அந்நியத்திரா தர்மாத் அந்நியத்திராஸ்மாத் கிருத்தா கிருத்தாத் நச்சுக்கேதஸ் கேட்குறான், காரண காரியத்திலேருந்து தள்ளி நிற்கிறது எது அப்படின்னு அவன் கேட்குறான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உபனிஷத்தும் ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை எடுத்து இந்த விஷயத்தை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதாக ஒரு உபனிஷத் அதை ப்ரெசன்ட் பண்ணுறது. அதனால் இந்த தேடுதல்னு சொல்கிற பாருங்கோ, ஏன்னா இந்த ஞானம்ங்கிறது, அதாவது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஞானம் பொறுத்தையார் சொல்லி கொடுத்து வரதில்லை. சொல்லி கொடுத்து வரதா இருந்தால் அது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் நாலெட்ஜ் த்ரிபுட்டி ஞானமாக தான் இருக்குமே ஒழிய, தெரிஞ்சுக்கிறதான, அதாவது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவனான நம்மளை பற்றின ஞானமாக இருக்காது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவனான நம்மளை பற்றின ஞானமாக இருந்தாக்க நம்ம சப்ஜெக்டாக இருக்க போகிறோமா ஆப்ஜெக்டாக இருக்க போகிறோமா? நான் தெரிஞ்சுக்கிறவனாக இருந்தேன்னா தெரிஞ்சுக்கப்படுற விஷயம் இல்லாமல் என்னால் எதையும் தெரிஞ்சுக்க முடியாது. தெரிஞ்சுக்கப்படுற விஷயமாக இருந்தேன்னா தெரிஞ்சுக்கிறவன் இல்லாமல் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ நான் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரிலேஷன்ஷிப் த்ரிபுட்டிக்குள்ளே மாட்டின்றேன்னா எதையுமே தெரிஞ்சுக்க முடியாத ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ த்ரிபுட்டியை தாண்டி நிற்கிறதான ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் வருது இல்லையா? ஸோ அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறார் உபனிஷத்துலேருந்து, நீயே யோசி. அதனால தான் பிருகுர்வை வாருணிகி, பிருகுவுக்கு வருணன் என்ன பண்ணுறாரு, அவருடைய அப்பா சொல்லி கொடுக்கும்போது அந்த டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இதை வச்சுன்னு நீ ப்ரொசீட் பண்ணு, நீயே தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணு, இதை வந்து நீ சாதாரணமாக அதாவது சொல்லி கொடுத்து வரதில்லை. ஸோ நீயாவே உன் புத்தியை உபயோகப்படுத்தி நீயாவே இதை யோசித்து யோசித்து நீயாவே இதை வந்து என்ன பண்ணணும், தேடி தேடி அப்ளை பண்ணி, அன்பய வியத்திரேக்கம்னு சொல்கிற பாருங்கோ, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணார், தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி, அதை தெரிஞ்சுக்கோ. ஸோ ச விஜிக்ஞாசித்தவியா சோன்வேஷ்டவியா அப்படின்னு ஒவ்வொரு உபனிஷத்தும் தேடு தேடு, அதை தேடின்போ தேடின்போன்னு அந்த தேடுங்கிற வார்த்தையை எல்லா உபனிஷத்தும் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறது. அந்த தேடுங்கிற வார்த்தையை சொல்லும்போது டைரெக்டாக தேடுறதா கூட இருக்கலாம், இல்லை வாத்தியார் நம்மளை ஒரு குழு கொடுத்து தேட வைக்கிறதா கூட இருக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்வயஞ்சோதி பிராமணன்னு பிருகதாரண்யத்தில் சொல்ல போகிற விஷயம் என்ன பண்ணுறதுன்னார், அந்த தேடுங்கிற விஷயம் இருக்கு பாருங்கோ, அதை வாத்தியாரை கேள்வி கேட்டு அவர் சொல்கிற பதிலேருந்து சிஷ்யன் வந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த ஸ்வயஞ்சோதி பிராமணம் போகிறது. அதாவது நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுக்கிறவன், வாஸ்தவத்தில் அந்த தெரிஞ்சுக்கிறவன் சொல்கிறமே அந்த தெரிஞ்சுக்கிறவன்கிறவனுடைய நாலெட்ஜ் எது, அந்த நாலெட்ஜுன்னு எதை சொல்கிறோமோ, எதை நாலெட்ஜுன்னு சொல்கிறது, அதாவது நம்ம இப்போ நாலெட்ஜுன்னு சொல்கிறோம், நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னாக்க, நான் இப்போ இது லென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இதை தெரிஞ்சுக்கிற நாலெட்ஜ் எனக்கு வேணும் இல்லையா? ஸோ இதை தெரிஞ்சுக்கிற நாலெட்ஜ் வேணும்னா இந்த நாலெட்ஜ் வாஸ்தவமான நாலெட்ஜ் எது, இதை தான் வந்து இவன் கேட்குறான். ஜனமேஜெயன் வந்து என்ன பண்ணுறான்னா, யாக்ஞவல்க்யர்கிட்ட ஜனமேஜெயன் கேட்குறான், இதை தெரிஞ்சுக்கிற நாலெட்ஜ், நான் இப்போ லைட்டு இருக்குது, என் கண் இருக்குது, எதிர்க்க இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது, லைட்டு கண் ஆப்ஜெக்ட் மூணும் இருக்கும் பொழுது நான் இதை பார்க்குறேன் இல்லையா,
இதை பார்க்கும்போது நான் இதை தெரிஞ்சுக்கிறேன், இதுதான் வாஸ்தவத்தில் தெரிஞ்சுக்கிறதா அப்படின்னு அவனுக்கு சந்தேகம். ஏன்னு சொன்னால், இது எனக்கு லென்ஸுன்னு தெரிஞ்சாதான் நான் இதை லென்ஸுன்னு தெரிஞ்சுக்க முடியும், இது மேக்னிஃபையிங் கிளாஸ் அப்படின்னு எனக்கு தெரியணும், அப்படி தெரிஞ்சாதான் நான் இதை தெரிஞ்சுக்க முடியும். இது அப்போ நான் என்ன பண்ணுறேன், மேக்னிஃபையிங் கிளாஸ்ன்ற ஒரு அம்சம், இது வந்து இந்த எழுத்துக்களை பெருசு பண்ணி காட்டுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கோ, அந்த எழுத்துக்களை பெருசு பண்ணி காட்டுறதுன்னு இந்த வஸ்துவனுடைய கேரக்டரிஸ்டிக் எனக்குள்ள சம்ஸ்காரமா, மெமரியா, சித்தமா எனக்குள்ள பதிஞ்சிருக்கு. அப்போ அந்த அம்சம் எனக்கு இருக்கும்போது, உள்ளுக்குள்ளே இருக்கும் பொழுது நான் இதை என்ன பண்ணுறேன், ரெக்கக்னைஸ் பண்ணுறேன். அப்போ நான் பண்ணுறது ரெக்கக்னிஷன், நான் இதை பார்க்குறேன்னு சொல்கிறேன் இல்லையா, பார்க்குறேங்கிறது தெரிஞ்ச விஷயத்தை என் மனசுக்குள்ளே என்ன ஞானம் இருக்கோ அந்த ஞானத்தை நான் வெளியில் அப்ளை பண்ணி பார்க்குறேனே ஒழிய நான் டைரெக்டாக பார்க்குறேனா, டைரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கிறேனா, ஃபஸ்ட்டு டைம் பார்த்து தெரிஞ்சுக்கிறேனா, ஃபஸ்ட்டு டைம் பார்த்தா என்னால் தெரிஞ்சுக்க முடியுமா. அப்போ வாஸ்தவத்தில் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது என்ன, ஃபஸ்ட்டு டைம் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால் நான் எதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், இப்போ பார்க்குறதெல்லாம் நம்ம பிரத்யக்ஷத்தில் பார்க்குறோம், அனுமானாதிகளில் இந்த விஷயத்தை எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ தெரிஞ்சுக்கிறதுனாலே என்ன, எனக்குள்ளே ஃபண்டமெண்டலாக அடியில் வேலை செய்யக்கூடிய வெறும்னே இருக்கக்கூடிய அந்த தெரிஞ்சுக்கிறது இருக்குது பாருங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறேனே அது என்னது, அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், அந்த தெரிஞ்சுக்கிறவனும் நானும் எங்கிட்ட இருக்கிற கேரக்டரிஸ்டிக்கா, அந்த தெரிஞ்சுக்கிறதுங்கிறது எங்கிட்ட இருக்கிற கேரக்டரிஸ்டிக்கா, அந்த கேரக்டரிஸ்டிக் இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன், நான் எப்படி என்ன தெரிஞ்சுப்பேன், அந்த தெரிஞ்சுக்கிறதுங்கிற தன்மை எங்கிட்ட இல்லைன்னா நான் என்ன தெரிஞ்சுக்கவே முடியாதே, அப்போ நான் இல்லாமல் போயிடுவேனா, நான் இல்லாமல் போயிட்டேன்னா இந்த கர்மாலாம் யார்கிட்ட இருக்கும், யார் இந்த கர்மாவை, இந்த பூர்வஜன்ம கர்மா, பாவி கர்மா, முன்ஜென்மம் பின்ஜென்மங்கிற சம்பந்தம்லாம் யாருக்கு வரப்போகிறது, நான் என்ன தெரிஞ்சுட்டா தானே. அப்போ அந்த தெரிஞ்சுக்கிறதுங்கிறதும் எனக்கும் என்ன சம்பந்தம், இப்போ ப்ராப்ளம் புரியறது இல்லையா. அதாவது தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நம்மக்கிட்ட ஒரு கேரக்டரிஸ்டிக் மாதிரி, ஏன்னா எல்லாருமே என்ன சொல்கிறா, இப்போ சார்வாக்கனை எடுத்துப்போம், நம்ம மாடர்ன் சயின்ஸுக்கெல்லாம் போக வேண்டாம், சார்வாக்கனை எடுத்துப்போம், சார்வாக்கனை என்ன சொல்கிறான், அவன் வந்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறது கேரக்டரிஸ்டிக் அப்படிங்கிறான். அதாவது இந்த இது இருக்கு பாருங்க, வெத்தலை பாக்கு போட்டுக்கிறோம், வெத்தலை பாக்கு போட்டும் போது வெத்தலை பச்சையாக இருக்குது, பாக்கு ஒரு மாதிரி கிரே கலரில் கருப்பாக இருக்குது, சுண்ணாம்பு வெள்ளையாக இருக்குது, இந்த மூணுத்தையும் கலந்தேள்னா, சரியான விகிதத்தில் கலந்தேள்னா அந்த மூணும் என்னாகிறது, சேப்பாக மாறுறது. எப்படி வெவ்வேறு கலரில் இருக்கக்கூடிய மூணு வஸ்துக்கள் கலந்தால் சேப்பு கலர் உருவாருதோ, ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாள், தெரியும் எல்லாருக்கும், அதை புளிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இட்லி தோசை மாவெல்லாம் புளிக்கிறது, திராட்சை ரசம் புளிக்கிறது, திராட்சை ரசங்கிறது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, அந்த ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய வஸ்து இருக்க அந்த வஸ்துவில் கிண்வம் அப்படின்னு சொல்லுவா, கிண்வம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஃபெர்மெண்டிங் ஏஜென்ட் அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து பாலுன்னு சொன்னோம்னா அது பாக்டீரியா அப்படின்னு விடுறோம், பாலை வந்து என்ன பண்ணுறது, பாலில் வந்து புறக்குத்தினோம்னா, புறக்குத்தனமான ஒரு கேள்வி, ஆக்சுவலாக புறக்குத்துறதுனால பால் தயிராகிறதா, பிரம்மசூத்திரத்திலே இந்த விஷயத்தை தத்யாதிபதி டிஸ்கஸ் பண்ணுறார், புறக்குத்துறதுனால பால் தயிராகிறதா, பால் சாதாரணமாக தயாராக போகிறதான்னார், பால் சாதாரணமாகவே தயிராகிடும், நீங்கள் வச்சேன்னா அது பால் உடஞ்சி போயிட போகிறதா இல்லையா, என்ன ஒன்றே ஒன்று நம்மளால் சாப்பிடும்படி இருக்காது. ஸோ இப்போ புறக்குத்துறதுங்கிறது கண்ட்ரோல்டாக ஸ்வீட்டான தயிராக மாற்றுறதுக்காக தான் அதை புறக்குத்துறமே ஒழிய, இல்லைனாலும் தானாக அது என்ன ஆகிடும், பால் திரிஞ்சு போயிடுங்கிறோம், புறக்குத்தினா தயிராக இருந்துங்கிறோம், புறக்குத்தலைன்னா திரிஞ்சு போயிடுதுன்னு போகிறோம், அவ்வளோதான் விஷயம், ரெண்டும் ஒன்று தான். ஆனால் பாக்டீரியா அதில் இருக்குது, ஆனால் இதே இந்த திராட்சை பழ ஜூஸில் என்ன ஆகிடும், அதுவும் ஏதோ பாக்டீரியா தான், அந்த ஏஜென்ட்டு அதை ஃபெர்மெண்ட் பண்ணுறது, அந்த ஃபெர்மெண்ட் பண்ணும்போது அந்த பாக்டீரியா அதில் இருக்கிறது இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னார், எப்படி இந்த சேஞ்சஸ் ஏற்படுறது அந்த வஸ்துக்களில், இதை சார்வாகன் டிஸ்கஸ் பண்ணுறான். ஏன்னா இந்த திராட்சை பழத்தை வந்து சாஸ்திரம் டிஸ்கஸ் பண்ணுறது டிஸ்கஸ் பண்ணலன்னு இல்லை, பலவிதமான மருந்துகள், அரிஷ்டம் ஆசவம்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஆயுர்வேதத்தில் உபயோகப்படுற மருந்துகள், அந்த மருந்துகள் எல்லாமே அந்த இதில் இருக்குது, உபயோகப்படுற மருந்துகளாக இருக்குது, அதாவது உடம்புக்கு தேவையான மருந்துகளாக அதை ஒவ்வொரு ஸ்டேஜில் அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள், பலவிதமான பழரசங்களை வச்சுன்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்படிப்பட்ட இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இந்த மாற்றங்கள் எப்படி ஏற்படுறதோ அந்த மாதிரி பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு அப்படிங்கிற நாலு பூதங்கள் இருக்கே, அந்த நாலு பூதங்களும் ஒரே சமயத்தில் ஒன்றோட ஒன்று சேரும் பொழுது இது வந்து பஞ்சீகரணம் மாதிரி இல்லை, இது வந்து வேறு மாதிரி, அதாவது சாதாரணமாக டைரெக்டாக ஒன்றோட ஒன்று சேர்றது, அதாவது சிமெண்ட்டும் தண்ணியும் நம்ம கலக்கிறோம் பாருங்கோ, அந்த மாதிரி இப்போ சிமெண்ட்டும் தண்ணியும் சேர்றது பஞ்சீகரணம்னு சொல்ல முடியுமோ,
சிமெண்ட்டுங்கிறது வந்து இந்த இதெல்லாம் ஜிப்சம் கிப்சம் அதெல்லாம் சேர்ந்து வந்தது. தண்ணிங்கிறது அப்பிலேருந்து வருது. இப்போ அப்பையும் பிருத்திவியும் கலக்கிறோன்னா இது பஞ்சீகரணம் பண்ணுறோன்னு அர்த்தம் இல்லை இல்லையா? அந்த மாதிரி பூதத்மா நாலு பௌத்திக வஸ்துக்கள் ஒன்றோட ஒன்று சம்மந்தப்படும் பொழுது அந்த இடத்துல சைத்தன்யம் அப்படிங்கிற தர்மம் திரவியத்தினுடைய ப்ராப்பர்ட்டியாக, அதாவது இப்போ மாடர்ன் சயின்ஸில் ப்ராப்பர்ட்டி அண்ட் மேட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த நாலு திரவியங்களுடைய ப்ராப்பர்ட்டியாக சைத்தன்யம் டெவலப் ஆகுது அப்படின்னு சார்வாக்கன்னு சொல்கிறான். இந்த மாதிரி சைத்தன்யம் டெவலப் ஆகும் பொழுது டெவலப் ஆச்சுன்னு ஒத்துண்டோம்னா ஆத்மாங்கிற திரவியத்தில் ஞானம்ங்கிற அதாவது சைத்தன்யம்ங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்கிறதா இருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டி இல்லாத ஆத்மா எப்படி இருக்கும்? அந்த ப்ராப்பர்ட்டி இல்லாத ஆத்மாவை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமோ? அப்படி அந்த ப்ராப்பர்ட்டி இல்லாத ஆத்மாவை நம்ம தெரிஞ்சுக்க முடியலேன்னு சொன்னால் நம்ம இருக்கோன்னு அர்த்தமா இல்லைன்னு அர்த்தமா எப்படி எடுத்துக்கிறது? ஸோ இப்போ வந்து நாம் நம்மளை பற்றி இப்போ ஞானத்தை விட்டுருங்கோ, நாம் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நாம் நம்மளை பற்றி ப்ரூவ் பண்ணிக்கணும் இல்லையா, நான் எல்லா ஸ்டேஷன்லேயும் எப்படி இருக்கேன், எப்படி என்ன மாதிரி இருப்பேன் அப்படின்னு ஜனகருக்கு சந்தேகம்.